ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் நிவேதா. இன்றைக்கு என்ன பார்க்க போகிறோமென்றால், இந்த விஷயங்கள் தெரிஞ்சிக்காமல் ஒருபோதும் கல்யாணம் பண்ணக்கூடாது. திருமணம் என்பது ஆயிரங்காலத்து பயிர் என நம் முன்னோர்கள் கூறியிருக்கிறார்கள். திருமணம் வீட்டில் உள்ள பெரியவர்களின் எதிர்பார்ப்பு என்றாலும், திருமணம் செய்து கொள்ளும் நபருக்கு திருமணத்தை பற்றி பல எதிர்பார்ப்புகள் இருக்கலாம். திருமணத்தின் புனித பிணைப்பால் பிணைக்கப்பட்ட மக்களின் எதிர்பார்ப்புகளை பற்றி மட்டும் இங்கு பேசவில்லை. சமூகம், பெற்றோர், குடும்பம், நண்பர்கள், அயலவர்கள் மற்றும் தெரியாத நபர்கள் என அனைவருக்கும் வேறொருவரின் திருமணத்தை பற்றி ஏதாவது சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். அடிப்படையில் உங்கள் திருமணம் அனைவரின் வியாபாரமாக மாறும் இல்லையா? சமுதாயத்தால் வரையறுக்கப்பட்டபடி நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் வயதை தாண்டிவிட்டால் அதற்கு வேறு இந்த சமூகம் பல விஷயங்களை கூறும். இது எல்லோருக்கும் பொருந்தாது என்றாலும் அதை எதிர்கொண்டவர்கள் இங்கே சொல்ல முயற்சிக்கும் விஷயங்களுடன் தொடர்புடையவர்கள். எனவே உங்களின் திருமணத்தை பற்றி மிகவும் அக்கறை கொண்ட அனைவரும் நீங்கள் இங்கு சொல்ல விரும்பும் விஷயங்களே இக்கட்டுரையில் உள்ளன. நிதி ரீதியாக சுதந்திரமாக இருங்கள். திருமணத்துக்கு பின்பு ஒரு ஆண் குடும்பத்திற்காக சம்பாதிக்க வேண்டும் என்றும், பெண் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார் என்றும் எதிர்பார்க்கப்பட்ட நாட்கள் போய்விட்டன. இன்றைய நாளில் நீங்கள் ஒரு பெண்ணா அல்லது பையனா என்பதை பொருட்படுத்தாமல் நிதி ரீதியாக சுயாதீனமாக இருப்பதும் கட்டாயமாகும். ஆகவே நீங்கள் திருமணம் செய்வதற்கு முன்பே நிதி ரீதியாக நிலையாக இருக்க வேண்டும். இனிமையான 20 வயதிற்கு மேல் நீங்கள் ஒரு வேலையில் சேர்ந்ததற்கு பிறகு நிதி ரீதியாக பாதுகாப்பாக இருக்கும் போது திருமணம் செய்து கொள்ளலாம். உறுதியாக முடிவெடுக்கும் வரை காத்திருக்கவும். இன்றைய நாளில் அவசரமாக திருமணம் செய்து கொண்டு விவாகரத்திற்காக நீதிமன்ற வாசலில் காத்திருக்கிறார்கள் நிறைய தம்பதிகள். அவசரமாக 3 முடிச்சு கட்டி பின்னர் மனந்திரும்பு வதை விட நீங்கள் திருமணம் செய்து கொள்பவர் ஒருவரே என்று அவர் மீது முழு நம்பிக்கை வரும் வரை காத்திருங்கள். திருமணம் என்பது வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணிப்பு மற்றும் யாரிடமிருந்தோ அல்லது அனைவரிடமிருந்தோ அழுத்தத்தின் கீழ் அதில் வாழ விரும்பாதீர்கள். வாழ்க்கையில் கவனம் செலுத்துங்கள். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கவனம் செலுத்துவது மிக முக்கியம். இன்றைய வாழ்க்கையில் அனைவருக்கும் கல்வி மற்றும் வேலை என்பது இன்றியமையாததாக ஆகிவிட்டது. மற்றவர்களைப் போலவே நீங்களும் கடினமாக படித்திருக்கிறீர்கள். பெருமை பேச ஒரு சிறந்த கல்வி வாழ்க்கை பெற்றிருக்கிறீர்கள். திருமணமாகி ஒரு குடும்பத்தை தொடங்குவதை விட நான் ஏன் என் வாழ்க்கையை வாழ்வதில் கவனம் செலுத்தக்கூடாது என நீங்கள் சொல்வீர்கள். நீங்கள் ஒரு தொழிலை 50 வயதில் கூட தொடங்கலாம், ஆனால் திருமணம் அப்படி செய்ய முடியாது. அந்தந்த காலத்தில் அதை செய்வதே நல்லது. வாழ்க்கையை அனுபவிக்க விரும்புங்கள். திருமணம் செய்வதற்கு முன்பு நீங்கள் செய்ய விரும்பும் பல விஷயங்கள் இருக்கலாம். தனிமையில் பயணம் செய்வது, தனியாக வாழ்வது, உங்கள் அனுபவத்திலிருந்து கற்றுக்கொள்வது போன்றவற்றை அனுபவம் உங்களை ஒரு சிறந்த நபராக ஆக்குகிறது. இது போன்ற விஷயங்களில் ஈடுபடுவது உங்கள் வாழ்க்கைக்கு நன்மை பயக்கும். நீங்கள் திருமணம் செய்து கொள்ளும் போது நீங்கள் ஒரு சிறந்த பதிப்பாக இருக்க விரும்புங்கள். காதலிக்க விரும்புங்கள். காதல் மிகைப்படுத்தப்பட்டதாக நீங்கள் நினைப்பீர்கள், ஆனால் காதலை அப்படி கூறிவிட முடியாது. ஆமாம், நீங்கள் காதலுக்காக காத்திருங்கள். காதல் உங்களின் வாழ்க்கையை நிச்சயமாக அழகாக மாற்றும். காதலில் தோல்வி ஏற்பட்டு விடுமோ என்று நீங்கள் பயம் கொள்ளலாம். உங்களை அறியாமல் தவறான நபரை காதலித்திருந்தால் உங்கள் இதயம் உடைந்துவிடும். ஆனால் அது முடிந்ததும் வாழ்க்கை மற்றும் உறவுகளை பற்றி சில முக்கியமான படிப்பினைகளை நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள். இது உங்களின் ஒருங்கிணைந்த வாழ்க்கையில் எனக்கும் உதவும் என்று நம்புகிறேன். பொருத்தமானவற்றை கண்டுபிடிக்கவும். நீங்கள் ஏற்கனவே கவனிக்கவில்லை என்றால் ஒவ்வொரு விருந்திலும் திருமணம், ஒன்று கூடுதல், பிரார்த்தனை, சந்திப்புகள் மற்றும் வாட்னெட் ஆகியவற்றில் உங்களுக்கு பொருத்தமான போட்டியை கண்டுபிடிக்க முயற்சிக்கும். இது உங்களை எப்போதும் புத்துணர்ச்சியாக வைத்திருக்க உதவும். இது உங்களுக்குள் நேர்மறை எண்ணங்களையும் வளர்க்கும். இது உங்களை நன்றாக உணரச் செய்யும். உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர உதவும். உங்கள் முடிவு ஒரு நபரின் வாழ்க்கை. திருமணம் பண்ணாமல் முழுமையடையாது என்று கூறுவார்கள். உங்களுக்குள் நேர்மறை எண்ணங்களை வளர்க்கும். இது உங்களை நன்றாக உணரச் செய்யும். உங்களுக்குள் இருக்கும் திறமையை வெளிக்கொண்டு வர உதவும். உங்கள் முடிவு ஒரு நபரின் வாழ்க்கை. திருமணம் பண்ணாமல் முழுமையடையாது என்று கூறுவார்கள். உங்களுக்கு தெரிந்த அனைவருக்கும் உங்களை திருமணம் செய்து கொள்ள சொல்லி கண்டிப்பாக வற்புறுத்துவார்கள். உங்களுடைய சுதந்திரம் முக்கியம்தான், ஆனால் அதே சமயம் உங்களுக்கு ஒரு இணையும் முக்கியம். திருமணம் என்பது தோழமை மட்டுமல்ல இல்லையா?
திருமணம் செய்து கொள்வது அல்லது இல்லாவிட்டாலும் நீங்கள் மட்டுமே எடுக்கக்கூடிய ஒரு முடிவு இது. மற்றவர்கள் உங்களுக்காக அதை செய்ய முடியாது. முழு விருப்பத்துடன் நீங்கள் முடிவெடுக்க வேண்டும். இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் நிவேதா. நன்றி.